Now next we are seeing fourth question. Three bracket solve using. In the previous class we have seen three questions. So take 3 inside. So 3x squared minus 18 equal to take x inside. So x into x squared plus 7x minus 3. So bring this side. So 3x squared minus plus x squared in the look on the minus x squared plus 7x in the look on the minus 7x. Already in the minus 18 in here. Minus 3 in the back on the plus 3 equal to 0. Students are confusing this is only. இது வந்து அப்படியே sign of change படி இந்த வந்து கொண்டு வரும். Already இங்க 3x squared இருக்கு. Plus இந்த வந்து வந்துச்சா minus. Plus இந்த வந்து வந்துச்சா minus. Minus இந்த வந்து வந்துச்சா plus. இதை நம்ம எங்கேயுமே ரீப்ளேஸ் பண்ணல. Transfer பண்ணவே கிடையாது. இது அப்படியே LSS இருக்கிற சைடு LSS லே தான் இருக்கு. அதனால இந்த மைனஸ் 18 சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க மைனஸ் 18 இந்த பக்கம் போயிடுச்சுல அப்ப அது பிளஸ் 18 அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க நாட் தட் வே இது LHS இது RHS RHSல இருக்கிறத தான் அந்த டேர்ம்ஸ் தான் நம்ம மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்தோம் LHSல இருக்கிறது ஆஸ் இட் இஸ் இங்கேயே இருக்கு இது இந்த இடத்துல எழுதி போல இங்க எழுதியிருக்கிற அவ்வளவுதான் ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டதுனால அந்த இடத்துல என்ன இருக்கும் ஜீரோ இருக்கு ஸோ மைனஸ் 18 இங்கிருந்து இங்க வந்ததுனால பிளஸ் 18 அப்படின்றத கிடையாது ஸோ இதை மட்டும்தான் ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும் ரெண்டு சைடு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சார்த்தஸ் ஞாபகத்தில் வச்சுட்டு அது கூட விட்டுரு ஒன்னா இந்த சைடு சைன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது அந்த சைடு சைன் சேஞ்ச் பண்ணணும் இதுதான் ஒரே பாயிண்ட் ஐதர் திஸ் சைடு ஆர் தட் சைடு இந்த சைடு சைன் சேஞ்ச் பண்ணிருக்கு அவ்வளவுதான் இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம்னா ஈஸியா இருக்கும் ஸோ 3x ஸ்கொயர் x ஸ்கொயர் போனால் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 18 பிளஸ் 3 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0 மல்டிப்ளை ஹியர் மைனஸ் 30 தென் மைனஸ் 7 இதுண்டு ஸோ 10 3 என்ன சொல்லியிருக்கிறோம் நடுவில் இருக்கிற சைனை கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் செக் பண்ணிக்க கரெக்டாக வருது மறக்காம என்ன பண்ணிக்கணும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் நல்லா டார்க்கா பண்ணிக்கணும் இங்க கீழே என்ன போடுற 2x இங்கேயும் 2x இதை கேன்சல் பண்ணா இங்க 5 ஸோ பிராக்கெட் ரெண்டு பிராக்கெட் ரெடியா போட்டுட்டு ஈக்குவல் டு 0 ஸோ x மைனஸ் 5 இங்க 2x பிளஸ் 3 தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் என்ன ஆன்சர் வரும் இந்த மைனஸ் 5 அந்த பக்கம் போனா பிளஸ் 5 பிளஸ் 3 அந்த சைடு போனா மைனஸ் 3 2 வில் கம் டு த டினாமினேட்டர் இந்த x க்கு பக்கத்துல இருக்கிற 2 வந்து கண்டிப்பா டினாமினேட்டருக்கு தான் வரும் ஏன்னா இது மல்டிப்ளை மல்டிப்ளை இந்த பக்கம் வரப்ப என்ன ஆகும் டிவைட் ஆகும் அதுல இதுக்கு ப்ரீவியஸ்லி நீங்க இன்னொரு ஸ்டெப் கூட நீங்க எழுதிக்கலாம் x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 5 மைனஸ் 5 அந்த பக்கம் போனா பிளஸ் 5 அடுத்தது 2x plus 3 equal to 0. Therefore, x equal to plus 3 answer is one minus 3, 3 by 2. So, that's all the fourth one. Next is fifth one. In the answer equal to 2. இப்போ இந்த கீழே டினாமினேட்டர்ல x இருக்கு LCM அப்ப இந்த x ல மூவ் டு போத் 3x அண்ட் மைனஸ் அண்ட் 2 பிளஸ் 2 ஆர் மைனஸ் 2 ஹியர் யூ ஆர் ஹேவிங் 2 ஒன்லி அப்ப இது அப்படியே டைரக்டா ஆரோ மார்க் போட்டுக்க அப்ப x 3x மல்டிப்ளை பண்ணினா 3x ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 2x எல்சிஎம் வந்து x நம்ம என்ன பண்ணுவோம் இது சொல்ல வி புட் ஏ லாங் லைன் அப்புறம் இங்க x எழுதிட்டு இது இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 3x ஸ்கொயர் x x கேன்சல் ஆயிரும் மைனஸ் 8 தென் x will go to the go to that side அதுக்கு பதிலாக நீ சிம்பிளா பேர மார்க் போட்ட அப்ப 3x க்கும் போகும் 2 க்கும் போகும் அடுத்து இந்த ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணனும் அங்க இருந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஏதோ ஒரு சைடு சைன் சேஞ்ச் பண்றோம் அந்த சைடு சைன் சேஞ்ச் பண்ணும் அப்ப இங்க இருந்து பிளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்ப அந்த டேர்ம் இங்க கொண்டு வந்துட்டதுனால அங்க ஈக்குவல் டு 0 ஸோ ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மைனஸ் 2x மைனஸ் 8
equal to 0. So multiply pannina minus 24. Add panna minus 2. So 6 4 24. இந்த நடுவில் இருக்கிற சைன் கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மறக்காம இதை அண்டர்லைன் பண்ணு. இந்த இடத்துல 3x எடுத்துருது. தென் இது இது கேன்சல் பண்ணு. 2 டைம் பிளஸ் என்ன எழுதணும் x மைனஸ் 2 x இருக்கு மைனஸ் 2 தென் 3x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் இட்ஸ் இம்ப்ளைஸ் சொல்யூஷன் என்ன வரும் x is equal to minus 2 under one, plus 2, plus 4 unsaved one, minus 4 by 3. In this one, you know, step is equal. X minus 2 equal to 0 or 3x plus 4 equal to 0. So this question over. Next you are seeing in the same way. You can see that. Here 1 by x is equal to arrow mark. Then you can arrow mark. அப்போ இது ஆரோ மார்க் போட்டா இது இதையும் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆஸ் இட் இஸ். இதுக்கு மட்டும்தான் ஆரோ மார்க் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே லாங் லைன் போட்டுதான் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, அதனால இப்படி எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்டிஎஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆஸ் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆரோ மார்க் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 23x/5 இந்த எக்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம். நவ் you have to take 5 there. இந்த ரெண்டுக்குமே 5 கொண்டு வரும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து x இதுக்கு கொண்டு வந்தா இதுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து அடுத்தது இந்த 5 இந்த டேர்ம் கொண்டு வர இந்த டேர்ம் கொண்டு வரும். சோ அப்படி எழுதுறது என்ன வரும் 5x² + 5 = 23x. So 5x² + 26 இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் 22. ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்க. மேக்ஸ்ல ரெண்டு சைடு சைன் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு எலக்ட்ரிக்ஸ்ல ஒன்று ஆர்டிஸ்ட்ல ஒன்று இருந்தா ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ இதை சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம். இது கரெக்டா. இப்போ இது உனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுதான் இந்த சைடு மறுபடியும் போடுறேன். இந்த மெத்தட் வேணா ஃபாலோ பண்ணுங்க. இதோட எல்சிஎம் எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்டிஎஸ் x² + 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 26/5. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் பெட்டராக இல்லையா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 5x² + 5 = 26. ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ் மெத்தட் ஆல்சோ. நான் ரெண்டையுமே அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணும் பிளஸ் 25 ஆட் பண்ண மைனஸ் 26. ஸோ மைனஸ் 25 மைனஸ் 1 இந்த இடத்துல மைனஸ் 26. மறக்காம நம்ம என்ன எழுதணும் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டுற இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் 5x 5x. இது இது கேன்சல் பண்ணா 5 டைம் புட் 2 பிராக்கெட் ரெடியே வச்சுக்க. இங்கே என்ன எழுதணும் எக்ஸ் மைனஸ் 5 தென் 5x - 1 equal to 0. So which implies x is equal to minus 5 under root mana plus 5 then minus under root mana plus 6. So 1/5. So 5, 1/5 minus under side mana plus. Otherwise in the minus under side mana plus. Now we verify the answer. Answer is 5, 1/5. So this also correct only. And this one இதுல மல்டிப்ளை பண்ணா அப்படியே ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். அங்க மேல இந்த கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல இப்படி கீழே டவுனா போட்டேன். இங்க ஒரு நம்பர் மாதிரி நினைச்சுக்கோ. ஒன்னும் இல்லை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சம் 4 3 5 ஏதோ ஒரு நம்பரா நினைச்சுக்கோ. அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இதே வந்து ஆட் பண்ணா இந்த நம்பர் வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் காமனா எடுத்துக்கிறோம்.
அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு என்ன வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வேண்டாம், இந்த ஸ்டெப் நம்ம எழுத வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதே மாதிரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இந்த மல்டிப்ளை பண்ணிப்பாரு, இந்த மல்டிப்ளை பண்ணா மேல சொல்லுவது A square, B square, B square. Here one time, one time. So, you put two bracket equal to 0. Here you are writing B square X. என்ன இருக்கு? Minus. அந்த minus கவனமா இருக்கணும். Many, many times you are telling this. என்ன sign இருக்கோ, அந்த sign ஓட எடுத்துக்கணும். Careless எடுத்துக்கணும். Then, here you are writing A square X. Then minus 1, இங்க 1 இருக்கு, equal to 0. So it implies b square x minus 1 equal to 0 or a square x minus 1 equal to 0. Therefore x equal to, இந்த minus அந்த பக்கம் போனா என்ன ஆகும், plus ஆகும், 1 by b square. Just you treat it as a number. X பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அது டினாமினேட்டர்ல தான் வரும். அதே மாதிரி இந்த மைனஸ் 1 எங்க போகும், அந்த சைடு போகும். மைனஸ் 1 அந்த சைடு போனா என்ன ஆகும், பிளஸ் ஆகும் இல்லையா. சோ பிளஸ் 1. சோ x equal to 1 by a square. Therefore what is the solution? 1 by a square comma 1 by b square. So this is very very simple sum and important sum. Please go through all the sums thoroughly and make it clear. Thank you students.